அதிமேதகு ஜனாதிபதியின் நாட்டை கட்டியெழுப்பும் சுபிட்ச தின்னோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக விரைவான கட்டுமான செலவு சேத்திறன் கொண்ட கொங் பேனல் நிரந்தர வீடமைப்பு திட்டத்திற்கான மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான அடிக்கல் நடும் அங்குரார்ப்பண நிகழ்வுகள் நேற்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு கோரளை பற்று வடக்கு, ஏராவூர் பற்று, வவுணத்தீவு மண்முனை மேற்கு மற்றும் மண்முனை தென்மேற்கு பட்டிப்படை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நிர்மாணிக்கப்பட உள்ள 12,80,000 பெறுமதியான 5 வீடுகளுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வுகளிற்கு பிரதம அதிதியாக பின்தங்கிய கிராமிய அபிவிருத்தி மற்றும் மனைசார் கால்நடை வளர்ப்பு சிறு பொருளாதார பயிற்சியை மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். அதற்கமைவாக வவுணத்தீவு நாவட்காடு கிராமத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான வீட்டிற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இடம்பெற்றது. மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் எஸ் சுதாகர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அடிக்கல்லினை நாட்டி வைத்தார்.